ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி ஃபார் தமிழா. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தங்களோட 70வது பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணிருக்கிறாருங்க. அவரை பத்தியும் அவரோட லைஃப் ஹிஸ்டரி பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேப்டன் என்று சினிமா ரசிகர்களாலும் தேமுதிக தொண்டர்களாலும் அன்போடு அழைக்கப்படும் விஜயகாந்த் இப்போ 70வது ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்கிறாருங்க. அவரது பிறந்தநாளை ஒட்டி பலரும் வாழ்த்து கூறிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவர் 1952 ஆகஸ்ட் 25 தேதி மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல பிறந்திருக்கிறாரு. விஜயகாந்தோட ரியல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயராஜா அழகர் சாமி. இவரோட இயற்பெயரை சேஞ்ச் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் எம்ஏ காஜா அப்படிங்கிறவர் தான் இவரோட ரியல் நேமை சேஞ்ச் பண்ணிருக்கிறாரு. 1979 இனிக்கும் இளமை படத்தின் மூலமா தான் இவர் வில்லனாக அறிமுகம் ஆயிருக்கிறாரு. இவர் ஹீரோவா நடிச்ச ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா தூரத்து இடி முழக்கம். கே விஜயன் தயாரித்து இயக்கி இந்த படத்துல மீனவர்களோட வாழ்க்கையை மையப்படுத்தி நடிச்சிருந்தாரு. இதுக்கப்புறம் வெளியான படம் பாத்தீங்கன்னா சட்டம் ஒரு இருட்டறை. இதுதான் அவரோட முதல் வெற்றி படம்னே சொல்லலாம். இதுதான் அவரை சினிமாவில நட்சத்திரம் என்ற அந்தஸ்துக்கே கொண்டு போயிருக்கு. எஸ் ஏ சந்திரசேகர் படத்தில் மூலியமா தான் விஜயகாந்த் பட்டை தீட்டப்பட்டார் அப்படின்னே சொல்லி சொல்லலாம். நெஞ்சினே துணிவிருந்தால், சாதிக்கோரு நீதி, பட்டணத்து ராஜாக்கள், ஓம் சக்தி, சாட்சி, நீதியின் மறுபக்கம், வசந்தராகம் என தொடர்ந்து எஸ் ஏ சந்திரசேகரோட பல படங்கள்ல விஜயகாந்த் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு மூலியமா தான் அவர் இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆயிருக்கிறாருங்க. சந்திரசேகரை தொடர்ந்து அவர் அதிகமா ஆக்ட் பண்ணது எந்த டைரக்டரோட மூவிலும் பாத்தீங்கன்னா ராமநாராயணன். ராமநாராயணன் இயக்கத்துல சிவப்பு மல்லிங்கிற படம் பாத்தீங்கன்னா 1981 ஆகஸ்ட் 15 தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தின் மூலியமா தான் பாத்தீங்கன்னா ஏழைகளின் தலைவனாக இருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த். சட்டம் ஒரு விளையாட்டு, வீரம், வேலு தம்பி ஆகிய மூன்று படங்கள்ல மு கருணாநிதியின் வசனத்தை பேசி நடிச்சிருக்கிறாருங்க விஜயகாந்த். 1984 18 படங்களும், 1985 14 படங்களும் நடித்து புரட்சி கலைஞராக உயர்ந்திருக்கிறார் விஜயகாந்த். இப்படி சினிமா வாழ்க்கையில முன்னேறின பிறகு 1990 பாத்தீங்கன்னா பிரேமலதாவை மேரேஜ் பண்ணிருக்கிறாரு. இவருக்கு விஜய பிரபாகரன் அப்புறம் சண்முக பிரபாகரன் அப்படின்னு ரெண்டு பசங்க இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இவருக்கு அரசியல ஆர்வம் வந்திருக்கு. 2005 ஆண்டு தேமுதிக என்ற கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. 2006 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட விஜயகாந்த் மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஜெயிச்சு சட்டமன்றம் போயிருக்காரு. அடுத்த 5 ஆண்டுகளில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு 29 எம்எல்ஏக்கள் கொண்டு எதிர்கட்சி தலைவரான அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்கிறாருங்க விஜயகாந்த். அதுக்கப்புறம் ஏற்பட்ட பிரச்சனை காரணமா பாத்தீங்கன்னா அதிமுக விட்டு வெளியில வந்து 2016 பலமில்லாத கூட்டணி அமைத்ததால் வெற்றி பெற முடியாம அவர்னால போயிருச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடல்நல குறைவால் அவர்னால பாத்தீங்கன்னா அரசியல அதிகமா செயல்பட முடியல. அறிக்கை மூலமா மட்டுமே இப்போது அவர் அரசியல் நடத்திட்டு வர்றாருன்னு சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவருக்கு ரொம்ப உடம்பு சரியாம போயிருந்து இப்பதான் சரியா இருக்குன்னு சொல்லி நியூஸ் வந்துருந்துச்சுங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பழைய நிலைக்கு திரும்பணும் அப்படிங்கறதுதான் அவரோட தொண்டர்கள் ஆசையாகவும் அவரோட சினிமா ரசிகர்களோட ஆசையாகவும் இருக்குது. எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.